No! Off! One, two, three, one, two, three, one. Off! That is a new one! Bastard! Off! சுதந்திரம் பெற்ற பிறகு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 166 நாட்கள் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று இறுதியாக ஜனவரி 24 1950 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு தொடர்ந்து தேசப்பிதா மகாத்மா காந்தி சுதந்திரம் பெறுவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குறித்து வைத்திருந்த 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளாக இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்திருந்ததை இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை ஒன்று கூடி மக்களாட்சி மலர்ந்த தினமாக ஜனவரி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 கொண்டாட வேண்டும் என்று அறிவித்ததை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முதலாவது 1950 துவங்கிய அந்த ஜனவரி 26 நம் நாட்டிற்காக தாய் திருநாட்டிற்காக நம்ம ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சுதந்திர கலாச்சி மலர்ந்ததை கொண்டாடும் வகையிலும் வருகை தந்து குடியேற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மகிழா ஜட்ஜ், மிஸ்டர் பிரசிடென்ட், ஆனரபிள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஆனரபிள் டிஸ்ட்ரிக்ட் லோக்கதில ஜட்ஜ், சேர்மன் ஆஃப் லீகல் எய்ட் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அதர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ், பிரதர் மெம்பர்ஸ், சீனியர் மெம்பர்ஸ், சிஸ்டர் மெம்பர்ஸ் அண்ட் த பில்லர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, த ஸ்டாஃப்ஸ் ஹூ ஹவ் கேதர்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ், ஐ வெல்கம் one and all on this 72nd and more precisely the first flag hoisting ceremony of our district judge in the district with all pleasure and smile on his face. I would like to give you a small messages like we all know
We fought for centuries against the colonial rule of the British. And so many leaders, Ambedkar, and so many leaders. In the Elichikuriye, 72வது குடியரசு தின கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நேச நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கு முன்னாடியே குடியரசு தின வாழ்த்துக்கள். ஏறக்குறைய எல்லா சிறப்பான நாட்களும் முன்னதாக திட்டமிடப்பட்டு மிக அற்புதமான ஒரு எதிர்பார்ப்போடு நடந்து கொண்டிருக்கும் போது நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாப்பிள்ள நாளைக்கு கடை லீவாமே, ஐயோ ஏன் இன்னொருத்தர் கேட்டார், குடியரசு தினம் ஒரு மது கூடத்தினுடைய விடுமுறையை வைத்து இந்த நாள் நினைவு கூறப்படுவது என்பது இந்த தேசத்தினுடைய சோகம். நண்பர்களே, மாண்பமி நீதிபதி பெருமக்கள் இத்தனை சிரத்தை எடுத்து வழக்கறிஞர்களை கூட்டி இங்கிருக்கிற அலுவலக நண்பர்களை கூட்டி இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுவதனுடைய நோக்கம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்றி சென்றிருக்கின்ற அந்த விளக்குகளை அணையாது பிடித்து கொண்டு போகிற கடப்பாடு நமக்கு இருப்பது என்பதாலே எழுச்சிக்குரியவர்களே, இந்த தேசத்திலே இந்த தேசத்திற்காக சிந்தித்து சிந்தித்து மூளை வடித்து செத்து போனவனுடைய உதிரம் இந்த தேசிய கொடியில் இருக்கிறது. இந்த தேசத்திற்காக போராடும் போது தன்னுடைய உடல்களில் நீதித்துறையால் எப்போதுமே காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரித்திரத்து பூமகனே, எத்திக்கும் எத்திக்கும் என் புகழ் இனின் புகழ் என நான் ஏற்றி போற்றி பாடும் என் தாய் தமிழால் வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்கு தமிழாம் இதயத்தில் தங்கும் தமிழை வணங்குகிறேன். 72வது குடியரசு தின விழாவில் நமது தேசிய கொடியை ஏற்றி வைத்து தலைமை உரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற சிறப்பிற்குரிய நமது மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களை வணங்குகிறேன். அவருக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான குடியரசு தின விழா. ஏனென்றால் இந்த நீதிமன்ற வளாகத்திலே முதலும் கடைசியுமாக கொடியேற்றுகின்ற ஒரு நீதிபதியாக அவர் இருக்கிறார். அடுத்த ஆண்டு நாம் நிச்சயமாக புதிய நீதிமன்றத்திலே இந்த குடியரசு தினாவை நாம் கொண்டாடுவோம். ஆக இந்த வைரமுத்து சொல்கிற மாதிரி சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம்தானே, பொம்பளைக்கும் தவளைக்கும் ரெட்டை இடம்தானே சொல்லுவார். அது நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர்களுக்கு நம்ம நீதிமன்ற பணியாளர்களுக்கெல்லாம் அப்படி தான். இது நமக்கு பிறந்த வீடு, புதிய நீதிமன்றம் நமக்கு புகுந்த வீடு. ஆக இந்த ஆண்டு தான் நம்ம பிறந்த வீட்டிலே கொடியேற்றுகிறோம். அடுத்த ஆண்டு புகுந்த வீட்டிலே நாம் கொடியேற்றுவோம். அது நிச்சயமாக விரைவிலே நம்ம ஐயாவுடைய தலைமையில் நடக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மகிழா நீதிபதி ஐயா அவர்களுக்கும், லீகல் எய்ட் நீதிபதி ஐயா அவர்களுக்கும், சார்பு நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களுக்கும், முன்சீப் ஐயா அவர்களுக்கும், மேஜிஸ்ட்ரேட் ஐயா அவர்களுக்கும், சக வழக்கறிஞர்களுக்கும், நீதிமன்ற பணியாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு வாய்ந்த இந்த ஊரிலே நாம் இருக்கிறோம். இங்கே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிறந்த நாளே நடந்ததில்லை. நம்முடைய கருத்துக்களை எல்லாம் வெளியூருக்கு வந்து ஒரு வாய்ப்பு எல்லாம் அமைந்ததில்லை. அதை ஒரு விழாவின் தலைவர் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களே, ஏனைய நீதிபதி ஐயா அவர்களே, நண்பர்களே, இங்கு கூடியிருக்கும் இந்த கோர்ட்டில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களே, அனைவருக்கும் நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக முதலில் உங்களுக்கு எல்லாம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாரத தாயை கொண்டாடும் விதத்திலே இந்த சுதந்திர தின விழாவை எப்பொழுதும் நாம் கொண்டாடுகிறோம். மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஐயா கேட்டுக்கொண்டிருந்தது இணக்க சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அனைவருக்கும் எங்களது பாரத ஸ்டேஷன் சார்பாக முதலாக நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக பேச வேண்டிய கருத்து நான் சிலவற்றை நினைத்து கொண்டு வந்தேன், அதை நான் ரவிக்குமார் அவர்களும் விஜயன் அவர்களும் பேசி முடித்து விட்டார்கள். நீலகிரி மாவட்ட
நீதிபதிகள், நீதிமன்ற பணியாளர்கள், ஓட்டுநர்கள், காவல்துறை மற்றும் பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் மற்றும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதுக்கு முன்பு நான் பணியாற்றிய இடங்களில் இதுவுமே எனக்கு மிகவும் ஒரு மெமரபிள் மோமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். இது குடியரசு தினம் பொறுத்து ஒரு சின்ன ரீகேப். இதோட நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் நமக்காக வழங்கி கொண்ட இந்த நன்னால் தான் குடியரசு தின விழாவாக நாம் ஒவ்வொருவரிடமும் கொண்டாடி வருகிறோம். இதற்கு பின் என்ன நடந்தது? இதற்கு முன் குடியரசு சட்டம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இயற்றப்பட்டது முன்பு நடந்த பல போராட்டங்கள், பிரிட்டிஷ் ஏரால பல சட்டங்கள் கொண்டு விண்டோ மாடலி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இல்லை, அதற்கு மேலும் பல போராட்டங்கள் நடைபெற்றது. ஒரு ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கொண்டு வந்தாங்க. நாட்டின் நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல போராட்டங்கள் பின்பு கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். அந்த சட்டம் கொண்டு வந்தாலும் கூட என்ன நோக்கத்திற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதோ அந்த சட்ட அந்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை. சைமன் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது 10 வருட காலங்களுக்காக. அதிலும் அதிகமாக நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய போராட்டங்கள் பின்பு. இந்த சைமன் கமிஷன் வந்ததுக்கு பின்பு 1935 ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை சட்டமாக நம்ம கருதுவலாம். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட். இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அதிலும் அதிகமாக அது என்ன நோக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கமும் நிறைவேற்றப்படவில்லை. பின்பு அதில் மேலும் பல போராட்டங்கள். அதிலும் நம்மளுடைய அப்போது இருந்த தலைவர்களுக்கு அதில் முழு உடன்பாடு இல்லை. என்னவென்றால் அது பிரிவினை உண்டு பண்ணுவதாக ஒரு போராட்டங்கள் இருந்தது. பின்பு நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட பின்பு நம்மளுடைய ஆட்சியாளர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், தலைவர்கள் அனைவரும் இப்போ ஈஸியாக எடுத்துடலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம நெட்டில் பார்க்கலாம், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இன்டர்நெட்டில் பார்க்கலாம், ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் இருக்கும், அயர்லாண்ட், கனடா. ஆனால் அப்போ வந்து புத்தகங்கள் மட்டும்தான். கிட்டத்தட்ட நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா இது போன்ற பல நாடுகளின் கான்ஸ்டியூஷனையும் எடுத்து அதில் உள்ள சட்டங்களை படித்து அதில் நமக்கு இந்தியாவுக்கு தேவையான சட்டங்கள், அடிப்படை கோட்பாடுகள் என்ன தேவை என்பதை ஆராய்ந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள், 11 மாதங்கள், 18 நாட்கள் லீகலி சேர்மன் சொன்னார், அவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 7400 அமன் சீர்திருத்தங்கள், 2400 விவாதங்கள் அனைத்தும் முடித்த பின்பு இந்த சட்டத்தில் ஒரு பகுதி மட்டும் நவம்பர் 26 நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். நீதித்துறைக்கு ஒரு சில புதிய பிரச்சனைகள் வரவேண்டும் என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் எங்கு போனாலும் சரி, நீதித்துறையை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தனி மதிப்பு, ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதை நான் உணர்ந்திருக்கிறேன் நிறைய காலத்தில். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் இன்று உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கு என்னுடைய எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம வந்து அப்பப்போ ரிபப்ளிக் டே வரும்போது, இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது தான் நம்ம எடுத்து படித்து வரோம். மற்ற நேரங்களில் நம்ம படிக்கிறது அதனால தான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்தா யாராவது கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். படிப்பீங்கிற நம்பிக்கையில் நான் இந்த ஜஸ்ட் சும்மா ஒரு இது பண்ணேன். இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனல் லா வந்து எப்படி ஃப்ரேம் ஆகி வந்தது அப்படிங்கிறது.
முப்பது கோடி முகமுடையாள், உயிர் மொய்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள், எனிற் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற பாரதியினுடைய கூற்றுக்கேற்ப வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்ற விதமாக முடியாட்சியை முடித்து குடியாட்சியை துவங்கிய 72வது ஆண்டு விழாவினை நாம் இன்று சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நம்முடைய சேர்மன் பர்மனன்ட் லோக்கதாலத் ஜட்ஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு பெரும் திரளாக வருகை தந்து விழாவை சிறப்பு செய்திருக்கின்ற ஏனைய சகோதர நீதிபதிகளுக்கும், வழக்கறிஞர் சமூகத்தினருக்கும், நீதிமன்ற ஊழியர்களுக்கும் மற்றும் ஒளி ஊடக பிரிவினருக்கும் மற்றும் இந்த விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற மாவட்ட நீதிபதி ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்துவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.